ஏன்னா நான் என்னதுங்கிற பிடிவாதம். நானும் தீனாவுக்கு நிறைய தடவை சொல்லிட்டேன், ஆனா அவன் கேட்கவே இல்லை, கேட்கவும் மாட்டான். இவனே என் பேச்ச கேட்காதப்போ சாரதாவுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? இவனுங்கதாம்மா உங்க அப்பாவ நம்ம கிட்ட இருந்து பிரிச்சது. உங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு நான் உங்ககிட்ட போய் சொன்னேன். அக்கா பழசுலாம் மறந்துட்டு எங்களோட வாங்கக்கா, வீட்டுக்கு போலாம்க்கா. வரேன். அப்படி வந்தா 20 வருஷமா தான் அப்பாவ தொலைச்சிட்டு நிக்கிறாளே, அந்த அப்பா திரும்ப கிடைப்பாரா? எனக்கு நான் உயிருக்கு உயிரா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என் புருஷ திரும்ப கிடைப்பாரா? அந்த வீட்டுக்கு நாங்க வந்தோம்னா கட்டின பொண்டாட்டியும் பெத்த பொண்ணையும் உங்களுக்காக ஒதுக்கி வச்ச அந்த அண்ணன் தான் இருப்பாரு, நாற்காலிக்காக அடிச்சுக்கிற ஒரு தாதாவா தான் இருப்பாரு. என் பொண்ணுக்கு அவரை பத்தி எதுவுமே தெரியக்கூடாதுன்னு எத்தனை வருஷமா மறைச்சு வச்சிருந்தேன். நீங்க வந்து எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டீங்களேடா. அக்கா இதெல்லாம் வேணாக்கா, வாங்க அக்கா வீட்டுக்கு போலாம். இதுக்கு மேல 1 நிமிஷம் இங்க நின்னீங்க நான் சத்துருவேன். அவளுக்காக 20 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன், அவ வரல. ஒருவேளை நான் செத்தாலும் நானா போய் அவளை பார்க்க மாட்டேன், அவளா வரட்டும். இந்த பூமி மேல இல்ல அந்த தெய்வம் தான் புரிஞ்சுக்கோங்க. அவளே வருவா, வரட்டும். இந்த பூமி மேல இல்ல அந்த தெய்வம் போல நம்பினேனே தந்தா விழியில் நீர தாங்கினேனே இந்த நேரந்தா எவரும் இல்ல வாங்கிக் கொள்ள எந்த வாரந்தா எல்லாம் இருந்துமே ஏழை என் போல் உண்டா இந்த பூமி மேல இல்ல அந்த தெய்வந்தா அவன் தலை வாழுமா வீழுமா தின்னுதே கவலை கண்ணின் நீர் துளியே காய்ந்து போகாதா கண்டயாவும் கனாய் என்று ஆகாதா தாளம் போடுதே தாயமாடுதே காலம் இந்த பூமி மேல இல்ல அந்த ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்ப நீங்க எதுவுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது பேசுங்களே. எனக்கு எங்க அப்பா திரும்ப வேணும் ப்ளீஸ். எனக்கு எங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து வாழணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்பா அம்மாவும் அப்படிதான், அந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? என்ன ஈகோ ப்ராப்ளம்ஸ். நீங்க ரெண்டு பேரும் மனசு வச்சா கண்டிப்பா அது நடக்கும். நீங்க ரெண்டு பேரும் எங்க அப்பா விட்டு தூரமா போகணும். இந்த உலகத்துல என் அப்பாவை எனக்கு திருப்பி கொடுங்கன்னு கேக்குற மொத பொண்ணு நானா தான் இருப்பேன்ல, நானே கடைசியாவும் இருக்கட்டும். ஏன்னா
அதுல ரொம்ப வலி இருக்கு. என் அப்பா எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. அந்த தெய்வந்தா கண்ணை போல நம்பினேனே இம்சையே தந்தா விழியில் நீர தாங்கினேனே இந்த நேரந்தா எவரும் இல்ல வாங்கி கொள்ள எந்த வாரந்தா எல்லாம் இருந்து தீனா அக்ரிமெண்ட்ல போட்டிருந்தானே ரெண்டு பசங்க ஓடிட்டானுங்களா? தீனா கதை ஓவர். வேட்டையாடுற நேரத்துல தேவையில்லாத பேச்சு நமக்கு தேவையில்லை. முதல்ல அந்த ரெண்டு பசங்களும் நமக்கு அடிமையாகணும். ஒரு தடவை சப்போர்ட் பண்ணுங்க, அந்த தீனா கதையை முடிக்கிறோம். அதுக்கப்புறம் லைஃப் லாங் நம்ம தான் தாதா. Thank you.
லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டேன். நான் என் அப்பா வீட்டுக்கு போறேன். அப்பா நீங்களும்மா? போதும்மா போதும். நீ வருவேன்னு அவரும் அவர் வருவார்னு நீயும் இத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணது போதும்மா. இந்த ஒரு தடவை நாம விட்டு கொடுக்கலாமே. உனக்காக இல்லைன்னா கூட என் பேத்திக்காக போலாமே. அப்படி இல்லப்பா, வந்து